श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं गुर्महे நம சதசே நம சதசஸ்பதையே நம சகீனாம் சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சகசிரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் நூற்றி எண்பத்தி ஒன்றாவது நாமாவளி நிஷ் பரிக்ர மிருத்து அப்படின்னா மண்ணுன்னு அர்த்தம் மிருத்யு அப்படின்னா பூமாதேவின்னு அர்த்தம் மிருத்யு அப்படின்னு இன்னும் ஒரு பொருள் என்ன யமன் அர்த்தம் இந்த பூமாதேவி வந்து யமனுடைய தாயார் மதனம் அப்படின்னா அந்த காலத்தில் வெண்ணெய் எடுக்கிறதுக்கு தயிரெல்லாம் கடை வாழும் இல்லை அந்த கடையிற பண்புக்கு பேர் மதனம்னு பேர் காலனை கடைந்தெடுப்பவள் அப்படின்னு இந்த நாமாவளிக்கு பொருள் சொல்லாமல் அப்படின்னா முதல்ல காலம்னா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுட்டோம்னா தான் இந்த நாமாவளியினுடைய தத்துவார்த்தத்தை புரிஞ்சுக்க முடியும் காலம் வந்து மூன்று குணங்கள் ஒன்றாக சேர்ந்தது ஒரு உதாரணம் பாருங்க நெருப்பு இருக்குன்னு வச்சுங்களேன் ஒரு ஜோதி ஒரு வழக்கு இருக்குது அந்த வழக்கில் பார்த்திங்கன்னா கண்ணால் பார்க்கக்கூடிய சூழ் ஒளி இருக்கும் அந்த வழக்கில் நம்ம படிக்கலாம் அது ஒரு விதமான ஒளி அதே மாதிரி சுடுகின்ற தன்மை கொண்ட சுடர் இருக்கும் அது போய் தொட்டால் சுற்றும் அது மெய் உணர்வு அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் நிறத்தில் ஒரு முக்கோண வடிவத்தில் திலகம் மாதிரி ஒரு வடிவம் தெரியும் இது மூணும் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது இந்த வழக்கு வந்து வந்தால் இந்த மூணோடு வந்துடும் அந்த ஒளியும் வரும் அந்த மஞ்சள் நிற பண்பும் வரும் அந்த சூடும் வரும் அது அணிஞ்சது அப்படின்னா இது மூணும் போயிடும் ஒலியும் போயிடும் சுடுகின்ற பண்பும் போயிடும் அந்த மஞ்சள் நிற விஷயமும் போயிடும் அதனால் ஜோதியே சுடரே சூடு ஒளி விளக்கு என்பார் மாணிக்கவாசகர் அந்த மாதிரி காலம்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு செயலோடு தான் காலம் ஆரம்பிக்கும் இந்த செயல் முடிஞ்சுது இந்த செயல் முடியலை இந்த செயல் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறது காலம்தான் அப்போ காலம் செயலோடு தொடர்புடையது அந்த காலத்தை அந்த கா அது விளைவோடு தொடர்புடையது காலம் செயல் விளைவு எந்த ஒரு செயலை பண்ணாலும் அதுக்கு ஒரு பலன் ஒன்று இருக்கும் இந்த மூணு முக்கோணம் மாதிரி ஒன்றோடு ஒன்று இணைந்தது அந்த மாதிரி அம்பாள் வந்து காலனை கடைந்து எடுக்கிறாள்னு சொல்கிறார் காலால் உதைகிறதுங்கிறது வேற திருக்கடையூரில் உதைக்கிறார் சுவாமி காலனை காலால் கடிந்த பெறான்னு சொல்கிறார் அதே மாதிரி முதல் வழியால் முதல் விழி நாட்டத்து இறைவனும்னு சொல்லுவார் சில காப்பியங்களிலே வருது அந்த பேர் என்ன அப்படின்னா நெத்திக்கண்ணால் யமனை எரித்தார் திருவன்காட்டு சாமி எரிக்கிறது வேற உரைக்கிறது வேற அம்பாள் என்ன பண்ணுவ கடையராக என்ன விஷயம் அப்படின்னா காலனை பயன்படுத்தி உயிர் அனைத்துக்கும் நன்மையை செய்கின்ற பண்பு காலத்தை பயன்படுத்தி எப்படி நன்மை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தையாக பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா எந்த செயலும் நமக்கு இருக்காது ஒரு ஒரு வயசு அப்படின்னா நாமளே குடிச்ச வாழ்க்கை எழுதுகிட்டு இருப்போம் அவ்வளோதான் அதே காலம் வர வர ஒரு வயசாச்சு ரெண்டு வயசாச்சு மூணு வயசாச்சு காலம் சேர்ந்துட்டே இருக்குது இந்த காலம் சேர்ந்துட்டே இருக்கும்போது இந்த குழந்தைக்கு அறிவு வளர்ந்துட்டே இருக்கு அது எது வரைக்கும் அப்படின்னா ஒரு அறுபது அப்படி வச்சுக்கோ உதாரணம் அதுக்கப்புறம் பார்த்தா இந்த காலம் என்ன பண்ணோன்னா ஒவ்வொரு உறுப்பாக தன்னுடைய வேலையை காமிக்க ஆரம்பிக்கும் கண் லேசாக தெரியாது ஒரு கண்ணாடி போட்டுக்கிற மாதிரி ஆகும் காது கொஞ்சம் கேட்காது அப்படி எண்பது தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சுனா அந்த புலன்கள் மங்கும் அப்போது இந்த உடல் அறிவு வளர்ந்துட்டே வரும் எண்பதுலேருந்து எண்பத்தொன்று தேஞ்சிகிட்டே போகும் இது எப்படி இருக்குது ஒரு உதாரணம் எப்படி இருக்குது அப்படின்னா ம அந்த காலத்தில் கடைவா இந்த மோர்லேருந்து கடைஞ்சி வெண்ணெய் எடுப்பாள் அப்படி கடைவோம் அந்த மத்தை வந்து சிரிப்புவான் முன்னும் பின்னுமாக இழுப்பார்கள் அப்படி முன்னும் பின்னுமாக இழுப்பது அப்படி இழுக்கிறதுனால அந்த வெண்ணை வந்து திரளும் பால்லேந்து தயிர்லேருந்து மோர் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் அப்படி அந்த வெண்ணை திரடுறதுக்காக முன்னும் பின்னும் உணர்த்துவோம் அந்த மாதிரி ஒரு காலத்தில் அறிவு வளர்ந்துட்டே வந்தது அறிவை வளர்த்தது காலம் இன்னொரு காலத்தில் எண்பதுலேருந்து எண்பத்தொன்று போகும்போது அறிவு குறைஞ்சது காலம் காலம் நல்லதையும் கொண்டு போகும் கெட்டதையும் கொண்டு போகும் அப்போ இந்த காலத்தை இயக்குகிற அம்பாள் முன்னும் பின்னும் அசைக்கிறாள் இது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ஆன்மா அந்த ஆன்மா உடம்பை எடுத்துக்கிறது அது எடுத்துக்கும் பொழுது வளர்கிற பொழுது முன்னோக்கி கிடையிறது அறுபது அறுபது வயசாகிட்டு ஒன்று ஒன்றா குறைஞ்சுட்டே வருது அப்படின்னா தெய்வது பின்னோக்கி கிடையாது இந்த மாதிரி இந்த உடல் அது உள்ள உயிர் அதில் கால தத்துவத்தை சேர்த்து ஆன்மாக்களுக்கு மிகச்சிறந்த ஞானத்தை வழங்குகிறவள் தான் அம்பாளவை மிருத்தி மதனின்னு சொன்னான் அபிராமி மிக தெளிவாக சொல்லுவார் இந்த நாமாவளியை ததிய மத்தில் சுழலும் என் ஆவி தளர்வு இளதோர் கதியுரு வண்ணம் கருது கண்டாய் ததியுரு ததினா தயிர் மோருன்னு வச்சோங்களேன் மத்தில் சுழலும் என் ஆவி இந்த மற்ற போட்டு கடைஞ்சா அதில் இருக்கக்கூடிய அந்த அணுக்கள் இங்கேயும் அங்கேயும் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு போயிட்டு வரும் அப்படியே நாலுக்கும் செதுறோம் அப்படி சுருட்டி அப்படியே முந்நூற்றது டிகிரிக்கு சிறு போவாத அப்படியே சொல்லும் அந்த மாதிரி என் ஆவி பாடா படுறது இந்த தத்துவத்தினால என் ஆவி தாளரு இளதோரு வண்ணம் அந்த காலத்தை அது கூட சேர்த்து கிடஞ்சி ஆன்மாக்களுக்கு மிகச்சிறந்த ஞானத்தை வழங்குகிறவள் உமையம்மை அதுதான் மிருத்யுமத நீ ஏன்னா காலங்கிறது முப்பரிணாம தொடர்புடையது அப்படின்னு காமிக்கிறது தான் காலசிம்ஹாரமூர்த்தியினுடைய விக்கிரகத்தை திருக்கடையூரில் தரிசனம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக போட்டிருப்பாள் அதில் வந்து பாலாம்பிகை போட்டிருப்பா அம்பாள் நம்ம முத்தியுமே அவள் தான் காலத்தை கடைகிறவன் அவள் எப்படி என்ன போட்டிருப்பா அப்படின்னா அம்பால் தனியாக தானே போடலாம் அப்படி போடாமல் இரண்டு பக்கத்துலையும் ரெண்டு சின்ன அம்பால் போட்டிருப்பாள் அதுதான் முன்னும் பின்னும் கிடைக்கிற விஷயம் அந்த முப்பரிணாமத்தை காட்டுவா அது சரி இந்த மாதிரி காலத்தத்துவத்தை மனிதனுக்குள்ளே செலுத்தி ஞானத்தை வளர்க்குறது உடம்பை கொடுத்து அது உள்ள உயிரை கொடுத்து அந்த காலத்தை இணைச்சி அதுக்குள்ளே ஆன்மாவுக்கு ஞானத்தை வளர்த்த நன்மையை செய்கிற விளாச்சி அம்பாள் நமக்கு என்ன இதனால் பிரயோஜனம் இந்த நாமாவளியை சொல்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா இந்த நாமாவளி மாத்திரம் தொடர்ந்து சொல்லிட்டே வந்தால் காலத்தினால் வரக்கூடிய எந்த தோஷமும் வராது இப்போ இந்த இந்த ஜோஷியத்தில் சொல்கிறாலோ இல்லையோ நவகிரகம் திருக்கடையூரில் கிடையாது காரணம் என்ன அப்படின்னா பலாம்பியனுடைய சுரூபந்தான் அந்த மிர்ச்சி மத்தனிங்கிறது வந்து என்ன காரணம் அப்படின்னா கால காலம் அவள் வசப்பட்டு இருக்கிறது காலத்தின் வசம் எல்லோரும் ஆனால் உமையம்மைக்கு காலம் வசப்படும் இந்த நாமாவளி நம்ம சொன்னால் என்ன ஆகும்னா நவக்கிரக தோஷம் எந்த தோஷமாக இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகும் அதை விட ஒரு பெரிய விஷயம் எந்த தோஷமும் இல்லை நான் சௌக்கியமாக இருக்கேன் கார் விசியை கொடுக்கும் இந்த நிறுவிய மத்தனின்னு ஜபம் பண்ணால் சித்தியை கொடுக்கும் பலாம்பிகனுடைய வடிவம் அதனுடைய வடிவம் ரெண்டு பேரும் தோழியாக இருப்பார் ரெண்டு காலம் பூத பவிஷ்ய வர்த்தமான காலம் இந்த மூன்று காலம் இதை சார்ந்தது தான் மற்றதெல்லாம் கடந்த காலத்தை எப்படி வேணாலும் பிரிச்சுக்கலாம் எதிர்காலம் ஒன்றே ஒன்று தான் நிகழ்காலம் ஒன்றே ஒன்று தான் அதில் கொஞ்சம் மாறுதல்கள் வந்தாலும் ஆனால் இந்த மூன்று காலம் இந்த மூன்று காலத்தையும் கடைந்தெடுத்து ஆன்மாக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அந்த மிருத்தி மதனியாகிற பாலாம்பியை நாம் மனதிலே எண்ணி பிரார்த்தித்து சகல காரியத்திலும் சித்தி பெறுவோமாக அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்தூ